Hi friends, இப்போ நம்ம ஹோட்டலுக்குள்ள அடுப்பு எப்படி ஆபரேட் பண்றது, எப்படி ஆபரேட் ஆகுது, எவ்வளவு சிக்கனமா நம்ம ஃபியூல இது பண்ணலாம், எப்படி கண்ட்ரோல் பண்ணி எப்படி ஆபரேட் பண்ணணும்ன்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். வாங்க வீடியோ என்னன்னா, இதுதான் அடுப்பு உங்களுக்குள்ள பாத்தீங்களா, இப்படி ஹாலோவாக இருக்கும். இது வந்து காஸ்டிங் மெட்டீரியல். இந்த சிறு சிறு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸோடு தான் ஏர் வந்து ஃப்ளேமை கூட்டி நம்ம ஹை ஃப்ளேமாக எரியக்கூடியது. கீழே இது கீழே உள்ள ஆஷ்ட்ரே, இதை வந்து எடுத்துடலாம். இங்கே வந்து எடுத்து ஆஷ் இருக்குன்னா எப்படி எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே ஹாலோ தான் பார்த்துக்கிட்டிங்களா, இங்கே இது இந்த ஆஷுக்கு மேலே வர போடுறதுக்கு என்ன இருக்குது பார்த்தீங்களா, இது இடையில இந்த கிரில் இடையில போடுவோம். இப்படி இப்படி போட்டு ஃபிட்டாக வச்சுட்டிங்கன்னா இதுக்கு கீழே வந்து ஆஷ் மட்டும்தான் போகும். சரியா, இது இப்படி அழைச்சிடலாம். இது வந்து ஃப்ளோவர். இந்த ப்ளோவர் வந்து இப்படி இதை இப்படி திருக்கி அழைச்சிடலாம். இங்கேருந்து எடுக்கணும் சரிங்களா, எடுத்துட்டு இப்படி மாட்டணும். இப்படி டைட் பண்ணிட்டா இப்படி இருக்கும். ஓகே, ஃப்ளோர் எப்படி மாட்டியாச்சு. இதில் வந்து இது வந்து ரெகுலேட்டர், ஃப்ளோரை கண்ட்ரோல் பண்ணால் ரெகுலேட்டர். இது 1-7 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு ஃப்ளேம் எவ்வளோக்கு வேணுமோ அதுக்கு தக்கன கூட்டி குறைச்சிக்கலாம். சரியா, இப்போ ஃப்ளோர் பார்த்தோம், மாட்டியாச்சு. இப்போ மாட்டி வச்சுருப்போம். ஏன்னா எப்படி எரியறதுங்க எரிய வைக்கிறதுங்க பார்க்கலாம். இப்போ இதை எப்படி பற்ற வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு பார்த்தேன். ஒரு கற்பூரம் அல்லது ஒரு சின்ன கரைசனில் முக்கி ஒரு சின்ன காட்டன் பீஸோ இல்லை சின்ன துணியோ வச்சுக்கிடுங்க. உள்ளுக்கு கொஞ்சம் குச்சி போட்டிருக்கிறேன், விறகு கொஞ்சம் விறகு போட்டிருக்கிறேன். குளத்தி அடிப்புள்ள போட்டலாம். சின்ன குச்சி அப்படியே. இப்போ நான் ப்ளோவரை ஆன் பண்ணலை, கொஞ்சம் லைட்டாக அந்த இதில் கட்டையில் லேசை தீ பிடிச்ச உடனே நீங்கள் ப்ளோவரை ஆன் பண்ணணும். இதில் நீங்கள் இந்த சைஸு விறகு போடலாம். இது அந்த சைஸு விறகு போடணும். இது வந்து ஆசாரியப்பட்டையில் ஸ்கிராப்லேயே கிடைக்கும். அது உங்களுக்கு வந்து ஒரு 2 ரூபா இல்லை 3 ரூபா தான் இருக்கும் கிலோ. உங்களுக்கு இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சாலும்னா உங்களுக்கு சும்மாவே கொடுப்பாங்க. இதை இப்போ போட்டுட்டு அதில் விறகுல லைட்டாக பிடிச்ச உடனே உங்களுக்கு ப்ளோவர் ஆன் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் ப்ளோவர் 1 வச்சுருக்கிறேன். தீ எப்படி பிடிக்கும், ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பிடிக்கிற வரைக்கும் ப்ளோவர் 1 பாயிண்டில் வச்சுருங்க. தீ பிடிச்சோன்னு உங்களுக்கு என்ன இருக்குது, இது வந்து தான் ஃபீடிங் பண்ணுற ட்ரே. கீழே கீழே ஒரு குளத்து போட்டுருக்கோம். எப்படி வச்சுட்டு இப்படி இப்படி இது தள்ளி விட்டுலாம் உங்களுக்கு. இது எப்போ அந்த ஸ்டாண்டு உங்களுக்கு மேலே பாத்திரங்கள் வைக்கும்போது இப்படி ஒரு இது கொடுப்போம். இந்த ஸ்டாண்டு இப்போ 10-12 கிலோ வெயிட் இருக்கும். இது நீங்கள் உங்களுக்கு மேலே எவ்வளோ பெரிய பாத்திரம், நல்ல பெரிய பாத்திரம் வைக்கணும்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நீங்கள் அடித்து போட்டுக்கலாம். இது இப்போ நாங்கள் ஓரளவு ஒரு 40 கிலோ வைக்கிற மாதிரி இருக்கும். 40 கிலோ 50 கிலோ வெயிட்டு தாங்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதில் ஸ்ட்ராங்காக போட்டால் உங்களுக்கு எத்தனை கிலோ வேணாலும் வைக்கலாம், எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இப்போ வீடியோக்காண்டி இதை எடுக்கிறேன்.
பிடிச்சிருச்சு படி பிடிக்குது பிடிச்சி நல்லா பிடிச்ச உடனே ஃப்ளோரை நம்ம ஸ்பீடை கூட்டினாக்கி நல்லா உட்காந்துடும். இப்போ இதில் விறகு சிரட்டை உங்களுக்கு என்ன கட்டை போடணுமோ அந்த கட்டை உங்களுக்கு இந்த சைஸில் கட் பண்ணி போடணும். நினைக்கிறேன் என்ன கட்டை வேணாலும் போட்டுக்கலாம், கூடங்கட்டை கருவேலங்கட்டை என்ன கட்டை புளியங்கட்டை எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் நல்லா பிடிச்சிட்டுனா பச்சை கூட போடலாம், பச்சை விறகு நீங்கள் காயன்னு அவசியம் இல்லை, பச்சை விறகு கூட போட்டுக்கலாம். பார்த்தீங்களா இவ்வளோ ஏறிந்து ஸ்மோக் எவ்வளோ வராது, நல்லா பிடிச்சோன்னா ஸ்மோக் வராது. அந்த கட்டையில் பிடிச்சி பத்து அளவு வரைக்கும் தான் ஸ்மோக் வரும், அதுக்கு கூட வராது. கூட்டும்போது நாலில் தான் இருக்குது, வேறு வேறு அஞ்சு ஆறு ஏழுலாம் இருக்குது. இப்போ எவ்வளோ ஃப்ளேம் வரணும்னு பார்க்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் மீடியமாக இப்படியே இருந்தால் கூட உங்களுக்கு நாலுமே உங்களுக்கு நல்லா இருக்கிறது. நாலில் வச்சுருக்கிறேன் நான் அப்படியே தான் இவ்வளோ இருந்ததுன்னா நான் என்ன ஸ்பீடாக இருக்கேன். இந்த ஸ்டாண்ட் நீங்க இப்படி வச்சுட்டு ஹீட்டாக இருக்குது, இதுக்கு மேலே என்ன எவ்வளோ பெரிய பாத்திரம் வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ட்ரே இதை தூக்கிட்டு இப்படி நீங்க ஃபீட் பண்ணணும், இது போய் இப்படி கட்ட போடணும், அவ்வளோதான். இதை வச்சுட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ இது உள்ளுக்கு ஒரு கோல் மேலே உள்ள கோல் அளவுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணலாம், அந்த கட்டை போடலாம். கட்டை போட்டுட்டு ஒரு ஒரு கா ஃபில் பண்ண அந்த கட்டை வரைக்கும் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு அரையிலேருந்து முக்கால் கிலோ அரை கிலோ தான் விறகு வரும், அரை கிலோ முக்கால் கிலோ வரைக்கும் வரும். கிட்டத்தட்ட ஒரு 3 hours தெரியும், 3 மணி நேரம் ஒரு அரை கிலோ வரவும் முக்கால் கிலோ வரையும் 3 மணி நேரம் எரியும். கிட்டத்தட்ட 2 to 3 மணிக்கூர் எரியும். நீங்கள் உங்கள் ஸ்பீடை பொறுத்து நீங்கள் குறைச்சி வச்சிங்கன்னா 3 மணிக்கூர் எரியும், உங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 2 hours எரியும். இப்போ 4 தான் வச்சுருக்கேன், 7 வரைக்கும் ஸ்பீட் இருக்குது, 4 தான் வச்சுருக்கேன். உடனே எடுத்துடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா இதை இதை கத்திட்டே ரிமூவ் பண்ணணும், அவ்வளோதான். இதை ஹீட்டே ஆகாது. இது ஹோட்டல் ஸ்வீட் சாரு எல்லாம் வந்த திருமண மண்டபத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட ஸ்டாண்டை மட்டும் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டு மேலே வாக்கு
ஆறு ஸ்பீடில் தான் இருக்கும். ஏழு வந்து என்ன பண்ணலாம் தந்தூரி ஏதாவது பண்ணா இதுக்கு மேல ஒரு கிரில் வச்சு இந்த ஹீட்ல ஃப்ளேம் மேல வராம அந்த தந்தூரி கிரில் மேல வச்சு உங்களுக்கு சிக்கன் பீஸ் ஏதாவது சுட்டு எடுக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி கிரில் எப்படி மேல வச்சுட்டா போதும் ஒரு ஹீட் வராம அந்த கந்து மேல அங்கே பாருங்க. அது ஹீட்டை நம்ம ரொம்ப ஒன்றுல தான் வச்சுருக்கேன், ஒன்றுல வச்சு அப்படியே ஹீட்டு அப்படியே இருக்கும், ஃப்ளேம் மேலே வராது, ஆனால் ஹீட்டு ஜம்முனு வரும், எவ்வளோ நேரமும் வரும். அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இவ்வளோ மேலே சிக்கன் ஏதாவது பீஸ் போனால் சுட்டு எடுத்துடலாம். அப்போ தந்தூரி மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். மல்டிபர்பஸ் இது வந்து ஹோட்டலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப எக்கனாமிக்காகவும் இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு மூணு நாலு கிலோ ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிலோ தான் எரியும், அஞ்சு கிலோ விறகு தான் எரியும். அஞ்சு கிலோங்கும் போது ஒரு மூன்றுரூவா அஞ்சு கிலோ தான் பதினஞ்சு ரூபா தான் ஆச்சு உங்களுக்கு செலவு, உங்களுக்கு அப்படி எரியும். ஒரு நாள் ஃபுல்லாக எரியும்னா நீங்கள் அஞ்சு கிலோ விறகு தான் எரிச்சு முடியும், அஞ்சு ஆறு கிலோ அவ்வளோ தான். ஓகே, நீங்கள் சிம்மில் இப்போ புரோட்டா கடைக்கு லைட்டாக வைக்கணும்னா இப்படி இந்த மாதிரியே ஹீட்டில் வச்சுக்கிட்டா போதும், ஒன்றில் வச்சு கொஞ்சம் அப்படியே ஃபிட் பண்ணிட்டு லைட்டாக ஃபிட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், அப்படியே ஹீட் அப்படியே நிற்கும். அந்த கல்லில் மேலே தோசைக்கல் வச்சுருக்கீங்க புரோட்டாக்கல் அது அப்படியே நிற்கும், ஹீட் நிற்கும். ஓகே, இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோட்டல் பிஸ்னஸ் மேன்களுக்கு எல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஹோட்டலு சிற்றுண்டி கேண்டீன் மெஸ்ஸு இவங்களுக்கு எல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குயிக்காக சமயம் விறகடுப்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், எக்கனாமிக்காகவும் இருக்கும், கேஸ் உங்களுக்கு தேவையில்லை, கேஸ் மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு இன்வெர்ட்டர்லேயும் எரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோலார்லாம் இது பண்ணி சோலார்லேயும் போட்டுருக்கலாம், உங்களுக்கு கரண்டை ரொம்ப செலவாகும், அது ஒரு சின்ன ஃபேனுக்குள்ள கரண்ட்டு தான் ஆகும் உங்களுக்கு, வேறு ஒன்றும் உங்களுக்கு செலவு இல்லை. அதனால் இது உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி உங்களுக்கு அடுத்தால கல்யாண மண்டபத்துக்கும் இதோட உங்களுக்கு பெருசாக இருக்குது, அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. முன்னாடி உங்களுக்கு ஹோம் மேடு ஹோமுக்குள்ள அடுப்பு நான் இருக்குன்னு போட்டுங்க, அதுக்குள்ள லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் இது பிடிச்சிருந்தோன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.